ஸோ ஹாய் தினமலர் யூடியூப் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். தினமலர் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வேலன் மூவி வந்து இட்ஸ் கோன் பி அ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர். ஸோ நீங்கள் பார்த்துருக்குற மாதிரி ஒரு ஹியூஜ் ஸ்டார் காஸ்டிங்கோட ஒரு ஃபன் ஃபில்ட் ப்ளஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த படத்தில். நீங்கள் வந்தீங்கன்னா போகும்போது நல்லா சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு ஃபன் ஃபில்ட் மூவியாக டெஃபினட்டாக இருக்கும். மீனாட்சி வந்து இந்த போஸ்டரில் பார்த்துருக்குற மாதிரியே அவங்க ஒரு பாலக்காடு மலையாளி பொண்ணு, அது வந்து முகேந்திரா வந்து ஒரு பொள்ளாச்சி பையன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு லவ் ட்ராக் தான் எல்லாமே. எங்களால் ஒரு சீன்னு சொல்ல முடியாதுல்ல, கண்டிப்பாக எல்லா சீனுமே நல்லா ஜாலியாக தான் இருக்கும். நான் வந்து முகேனோட சிஸ்டர் ரோல் பண்ணுறேன், சிஸ்டர் கசின் சிஸ்டர் எனி திங். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து எல்லாமே ஜாலியாக தான் இருந்துச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கிறத விட திஸ் ஃபிலிம் வாஸ் லைக் ஒரு நல்ல லேர்னிங் ப்ராசஸ். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பெரிய ஸ்டார் காஸ்டிங் பிரபு சாரோடலாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு இது ஒரு நல்ல லேர்னிங்காக இருந்தது. அண்ட் யா, அதுதான் யா இப்போ நான் சொல்கிறேன் யோசிச்சுட்டேன். அங்கே வந்து ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி பயங்கரமான டீம், ஃப்ரெஷ்ஷான டீம், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டீம். ஸோ ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, பயங்கர ஃபன்னு. ஆக்சுவலாக படம் எடுத்தது விட பயங்கர ஃபன் பண்ணது தான் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ அதனால் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான டீம் அதுதான். ஒர்க் மோட்லேயும் இருப்பாங்க, பட் தென் சீரியஸ் மோட் வந்து வெறும் டேக்கப்பு மட்டும்தான். மற்றபடி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங். அண்ட் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒன் வேர்டில் சொல்லணும்னா, நம்ம சிவகார்த்திகேயன்ஸோட ஃபர்ஸ்ட் மூவி இருக்குல்ல, அவரோட என்ட்ரி வருத்தப்படாத வாலிப சங்கம், சம்திங் லைக் தட். ஸோ முகேந்த் ராவ் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து சம்திங் லைக் தட், அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணோம். அண்ட் நிறைய ஸ்டார் காஸ்டிங் இல்லை, ஸோ அதனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சச் அ ஸ்வீட் சோல். ரொம்ப படத்துலையா, படத்தில் வந்து பொள்ளாச்சி வந்து ஆக்சுவலாக நான் வந்து அவங்களோட வீட்டில் இருக்க பொண்ணு மாதிரி தானே. ஸோ எனக்கு காலேஜில் அவர் வந்து இவங்க கூட இவங்க போர்ஷன்லலாம் அவங்களோட அட்மாஸ்ஃபியரில் நான் இருக்க மாட்டேன், என்னோட அட்மாஸ்ஃபியரில் அவங்க இருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து மீட்டிங்லேயே ஒரு 2-3 காம்பினேஷன் சீன்ஸ் தான் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என் கூட இருக்கும் போது இட்ஸ் லைக் ரொம்ப டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கும், முகேந்திராவும் அவங்களும் எனக்கும் சம்திங் லைக் டாம் அண்ட் ஜெரி. யா, ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் அவங்க கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஜாலியாக துருத்துருன்னு ஒரு பொள்ளாச்சி பையன்தான் முகேன் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் கூட பொள்ளாச்சி இல்லைனாலும் துருத்துருனஸ் இஸ் ஆல்வேஸ் தி சேம் நோ. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா தேர் வாஸ் அ டே நான், தம்பி ராமையா சார், சூரிய அண்ணா அண்ட் முகேன், எங்கள் நாலு பேருக்கு ஒரு காம்பினேஷன் சீன் இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் ஒரு டிப்பிக்கல் ரோடு, நடு ரோட்டில் வந்து ஃபுல் வெயிலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து ரீடேக் போய்கிட்டே இருந்தது ஒரு 2-3-4-5. எதுக்குன்னா யாரும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, பண்ண காமெடிக்கு நாங்களே சிரித்து 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 ரீடேக் போயிட்டுருந்தது. ஸோ காமெடி ஹானஸ்ட்டாக ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் ப்ராமிசிங்கான சூரிய அண்ணா, தம்பி ரமையா சார் எல்லாருமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா தான் வந்திருக்கு. சிச்சி இல்லை, இல்லவே இல்லை. ஒர்க்கிங் ஸ்டைல் அது ஒரு முதல் படம் பண்ண டிரெக்டர் மாதிரி கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் அவங்க விஷன் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது ஸ்கிரிப்ட் மேலே. அண்ட் ஒரே ஒரு ஸ்கெட்யூல் தான் மொத்த வேலனுமே ஷூட் பண்ணோம், விச் இஸ் ரியலி நாட் ஈஸி. ஏன்னா ஹி வாஸ் ரியலி பிளான்ட், இதுதான் வேணுன்றது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இட் வாஸ் நெவர் லைக் ஒர்க்கிங் வித் அ ஃபர்ஸ்ட் நியூ டெபியூ டிரெக்டர். இட் ஃபெல்ட் ரியலி லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தங்க கூட ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. சேம் திங் நிஜமா இல்லை இல்லை, எல்லாமே அவங்க சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் எல்லாமே சொல்லிட்டாங்க நிஜமாவே. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டீமு, நிஜமாவே ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் அவர் பண்ணுற மாதிரி இல்லை. நிஜமாவே நானும் முன்னாடி ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் நடித்ததில்ல, கம்பேரிட்டிவ்லி இது வந்து இந்த ப்ரொடக்ஷன் வைஸும் சரி அண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிங் த வாட் ஹி வாண்ட்ஸ் ஷி செட் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணாங்க, வெல் பிளான்டு. ஸோ அதனால் இந்த படம் கண்டிப்பாக போய் பாருங்கள். இல்லை இல்லை, சூரி சாருக்கும் எனக்கும் காம்பினேஷன் இல்லை. நான் சொல்லியிருந்தேன்ல,
அது அந்த காமெடி சீக்வென்ஸ் ஆக்சுவலி அந்த சீன் தான் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சீன் அண்ட் அது ஆக்சுவலி நல்ல ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். தெரியல, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் ஒரு கம்பேக். ஆக்சுவலாக சில்வர் ஸ்க்ரீனில் என்னோட படம் வருது, லாஸ்ட்டாக மாஸ்டர் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் என்னோடய மூவி வருது. ஸோ அதனால் ஃபீலிங் சோ சோ ஹாப்பி. நிஜமாக இருக்கும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அல்டிமேட் கோல் அதுதானே, மூவியில் வர்றது தானே. ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் சரி, டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இட்ஸ் லைக் எனக்கு மோரோவர் லைக் அ ஃபேமிலி. ஏன்னா ப்ரொடியூசர் சார் கலைமகன் சார் அவர் என்னன்னா, அவருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி, ரொம்ப பெரிய ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு டே 1லேருந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க ஃபேமிலிலாம் கூட்டிகிட்டு வந்தும் மீட் பண்ண வச்சார். இட்ஸ் லைக் ஒரு 4-5 அண்ணாங்க இருப்பாங்க. ஒரு அவன் எனக்கு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன் நான் லைனாக அவங்க பிரதர்ஸ் எல்லோரும் நடுவில் நானும். இட்ஸ் லைக் பெரிய ஃபேமிலி, அண்ணாங்க நிறைய இருக்காங்க, எனக்கு நடுவில் நான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் நிறையவே இட்ஸ் நாட் லைக் அவரும் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மாதிரி இல்லை, அதான் நான் முன்னாடி சொல்கிற மாதிரி ரொம்பவே இட்ஸ் நாட் லைக் என்எஃப்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாவே ப்ரொடக்ஷன் இருந்தது. ப்ரொடக்ஷன் லெவல்லேருந்தும் சரி, ஒர்க்கர்ஸ்லேருந்தும் சரி, அண்ட் மெயினாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் கவின் சார் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் கலைமகன் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவங்க கிட்டேருந்து தான் எனக்கு கால் வந்தது. ஆக்சுவலாக மொகன் சார் கவின் சாருக்கு வந்து எனக்கு தெரியாதான், லைக் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியாது. பட் தென் கலைமகன் சார் ஓன்லி கால்டு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு தேங்க்யூ இந்த நேரத்தில், அண்ட் அவங்க ஃபேமிலிக்கு தேங்க்யூ, அண்ட் கவின் சாருக்கு தேங்க்யூ, அண்ட் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் அன்பு சார், அண்ட் ராஜா அண்ணா ஓடி ஓடி காஸ்டியூம்காக போயிட்டுருப்பார், அண்ட் டிரெக்ஷன் டீமில் எல்லாருமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச், என்டையர் க்ரூக்கு தேங்க்ஸ். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், ஒரு ஷெட்யூலில் ஒரு ஹோல் படம் எடுத்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது ரொம்ப ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போனார் கலைமகன் சார். எங்களுக்கு என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்ததோ எதுக்குமே வந்து கொஞ்சம் கூட ஹெசிடேஷன் இல்லாமல் எல்லாமே ஃபுல்ஃபில்டாக இருந்தது எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கலைமகன் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் கவின் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ, பிகாஸ் ஒரு மார்னிங் ஒரு கதை சொல்லிவிட்டு ஓகே நான் சொன்ன உடனே தே ப்ரொசீட் அப்படியே. ஸோ மெயின்லி தேங்க்யூ ஸோ மச் டீம் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ. அண்ட் கேமராமேன் சார் கோபி சார் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஹீ வாஸ் கீன் அபவுட் எவ்ரி ஸ்மால் ஸ்மால் திங், ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து சாங்கோட விஷுவல்ஸ்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அவருக்கு தான் சொல்லணும். 31st அன்னைக்கு வேலன் நியூ இயர் ஈவ் அன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு சின்ன சின்ன என்ன சொல்கிறது, ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகட்டும், ஒரு சாங் லிரிக்கல் வீடியோ ஆகட்டும், எல்லாத்துக்குமே அவ்வளோ லவ் அவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதே அளவோட சப்போர்ட் வந்து படம் ரிலீஸ்க்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ ஃபேமிலியோடு வந்து 31st அன்னைக்கு படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், தேங்க்யூ.